Hi friends, welcome to EC Max. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் இயராக பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி கொஷின்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தது தான், ஃபங்க்ஷன் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் தியரி பார்ட்ஸை மட்டுமே நல்லா படித்தா போதும், மார்க் வாங்கிடலாம். இப்போது ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே தியரி ஓரியன்டாக தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ஓரியன்டாக ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, அதையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட் கொஷின், இன்னிய strictly convex normed space x if x and y are two distinct points with norm x equal to norm y equal to 1, then which of the following is correct nu ketirukanga. இப்போ என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நாம் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ்னு என்னதுங்க, ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் படிச்சிருப்பீங்க, நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஷின், இஃப் யூ கமா வி பிலாங்ஸ் டு வி தென் யூ இஸ் செட் டு பி ஆர்த்தோகனல் டு வி. இஃப் என் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, வெரி ட்ரிவியல் தான், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா ஆர்த்தோகனல், கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்த்தோகனல்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0. செகண்ட் தேர்ட் கொஷின், என் நார்ம்டு ஸ்பேஸ் எக்ஸ் இஃப் ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இன் எக்ஸ் சச் த வித் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு நாம் ஒய் அண்ட் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 2 இஸ் கால்டு. இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் கொடுத்துட்டு நாம் எக்ஸ் நாம் ஒய் 1 கொடுத்தாங்கன்னு என்ன கண்டிஷன் கேட்டிருந்தாங்க. இங்கே என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ்னு சொல்லாமல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 2 அண்ட் தென் நாம் ஒய் நாம் எக்ஸ் நாம் ஒய் ஈக்குவல் டு 1 எல்லாமே கொடுத்துட்டு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னதுங்க, ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் கொஷினே, ஒரே கொஷின் தான், ஒரே ஆன்சர் தான், பட் அது கேட்குற விதம் தான் வேறு. அடுத்தது, லெட் இன்னர் ப்ராடக்ட் பி அன் இன்னர் ப்ராடக்ட் ஆன் லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் டிஃபைன் நார்ம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஹோல் பவர் 1/2 சச் தட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தென் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இஸ் கால்டு. என்ன கீவேர்டு அப்படின்னா இதுதான். சரிங்களா, இதுவும் இதுவும் இந்த பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சோம் என்னதுங்க, பேரலலோகிராம் லா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்தது, ஃபார் ஆல் பி அண்ட் கியூ இன் ஆர்என் அண்ட் டிஃப் அண்ட் இஃப் பி ஈக்குவல் டு லேம்டா கியூ ஃபார் சம் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர் தென் இன்இக்வாலிட்டி மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் பி கமா கியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் பி நாம் கியூ. இது என்னதுங்க, இதுவுமே பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் எல்லாமே நல்லா படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா காஷியஸ் வாட்ஸ் இன்இக்வாலிட்டி. சரிங்களா, ஓகேங்களா, இப்போ 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 கொஷினை பொறுத்த வரைக்குமே இந்த செகண்ட் கொஷினை தவிர ரிமைனிங் 4 கொஷின்ஸுமே என்னதுங்க, நேம்டு தியரம் தான், நேம்டு லாஸ் அண்ட் நேம்டு தியரம் இந்த பேரலோகிராம் லா அண்ட் தென் காஷிஸ் வாட்ஸ் இன்இக்வாலிட்டி ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் இந்த மாதிரி நேம்டு தியரம் நேம்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின், இஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் இன்ஃபினிட்டி தென் தி இன்இக்வாலிட்டி நாம் ஆஃப் எக்ஸ் நாம் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் பி ப்ளஸ் நாம் ஜி ஆஃப் பி ஈக் இஸ் கால்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னதுங்க, நமக்கு அடிஷன் வந்திருக்கு, அப்போ என்னது மின்கோசிஸ் இன்இக்வாலிட்டி, இங்கே அப்படியே மல்டிப்ளிகேஷன் வந்து என்னது ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. அடுத்தது, லெட் பி ஆஃப் டி டினோட்ஸ் தி செட் ஆஃப் ஆல் பவுண்டர் ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏ செட் டி ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு டி தென் நாம் எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி சச் த டி பிலாங்ஸ் டு டி இஸ் கால்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கீவேர்டு அப்படின்னா இதுதான், இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ என்னது சுப்ரீமம் நாம் தான். சரிங்களா, இங்கே ஆல்ரெடி சுப்ரீமம் நாம் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அப்போ என்னது சுப்ரீமம் நாம் தான். சரிங்களா, அடுத்த கொஷின், இஃப் எக்ஸ் இஸ் எனி நான் ஜீரோ எலமெண்ட் இன் எல்பி தென் நாம் எக்ஸ் ஆஃப் பி ஃபாலோஸ் நாம் எக்ஸ் ஆஃப் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஆஃப் பி இஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் லெஸ் தென் இன்ஃபினிட்டி இஸ் கால்டு. இங்கே கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
அப்போ இது என்னதுங்க நமக்கு படிச்சிருப்போம் என்னது ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி அடுத்தது எ பனாக் ஸ்பேஸ் கேனாட் ஹாவ் டெனுமரபிள் பேசஸ் டெனுமரபிள்னா என்னன்னா கவுண்டபிள்னு அர்த்தம் சரிங்களா அப்போது டெனுமரபிள்னா கவுண்டபிள் இப்போ இந்த கெனாட்டுங்கிற வார்த்தையை விட்டுட்டு பாருங்கள் ஏ பனாக் ஸ்பேஸ் ஹாவ் டெனுமரபிள் பேசஸ் இது கரெக்டு சரிங்களா சாரி இது தப் ஏ பனாக் ஸ்பேஸ் ஹாவ் டெனுமரபிள் பேசஸ் ஆனால் உண்மையான ரியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏ பனாக் ஸ்பேஸ் ஹாவ் அன்கவுண்டபிள் பேசஸ் தான் கவுண்டபிள் பேசஸ் இருக்காது அப்போது ஏ பனாக் ஸ்பேஸ் கெனாட் ஹாவ் டெனுமரபிள் பேசஸ் தட் மீன்ஸ் பனாக் ஸ்பேஸ் கெனாட் ஹாவ் கவுண்டபிள் பேசஸ் இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சரிங்களா ஏன்னா பனாக் ஸ்பேஸுக்கு அன்கவுண்டபிள் பேசிஸ் தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க ட்ரூ ஏன்னா நாட்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க அப்போ ட்ரூ தான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது ஆஃப் தி ஃபாலோயிங் பனாக் ஸ்பேசஸ் விச் ஒன் இஸ் நாட் செப்பரபிள் செப்பரபிள் கீழே நிறையா பனாக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது எது செப்பரபிள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க வெரி சிம்பிள் என்னதுங்க எல் இன்ஃபினிட்டி ஆஃப் 0.1 தான் என்னது எனக்கு பனாக் ஸ்பேஸ் கிடையாது சரிங்களா இப்போது ஆல்மோஸ்ட் 10 questions பார்த்துருக்கோம் 10 questionsலையுமே என்ன கேட்டிருக்காங்க நேம்டு இன்இக்வாலிட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க வெரி சிம்பிள் தியரத்தோட ஃபேமஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நேம்டு தியரம்ஸ் படித்தாவே போதும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் ஓகேங்களா ஈஸி மேக்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ